சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவோருக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. காலை 11 மணிக்கு வேட்புமனு தாக்கல் தொடங்கி பிற்பகல் 3 மணி வரை நடைபெறும். இந்நிலையில் தேர்தல் அலுவலகத்திற்கு சென்று வேட்புமனு தாக்கல் செய்யும் போது பின்பற்ற வேண்டிய கட்டுப்பாடுகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கிறது. அதில் விருப்பமனு தாக்கல் செய்ய வரும் வேட்பாளர்கள் தங்களுடன் 2 நபர்களை மட்டுமே அழைத்து வர வேண்டும், முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காலை 11 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 3 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வேட்புமனு தாக்கல் நடைபெறாது என்பது குறிப்பிடத்தக்கது. வேட்புமனு விண்ணப்ப படிவங்களை ஆன்லைனில் பெற்று அதற்கான கட்டணத்தையும் ஆன்லைனில் செலுத்தும் வசதி செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். மார்ச் 20ஆம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறவுள்ளது. வேட்புமனுக்களை வாபஸ் பெற மார்ச் 22ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் தொடங்க உள்ள நிலையில் அதற்கான அரசு அலுவலகங்கள் தயார் நிலையில் உள்ளன. வேட்புமனுக்கள் பாதுகாப்பாக வைப்பதற்கான ஏற்பாடுகள், வாகனங்களை நிறுத்துவதற்கான இடம், காத்திருக்கும் இடம் உள்ளிட்டவை தயார் நிலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. அந்த வகையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் அலுவலகம் தயார் நிலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்தி தேர்தலில் முறைகேடு செய்யலாம் என வதந்தி பரப்புபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. வாக்கு இயந்திரத்தில் முறைகேடு செய்யலாம் என வதந்தி பரப்பியவர்கள் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சுமார் 3 மணி நேரம் கோடை மழை பெய்துள்ளது. இதனால் மலைப்பகுதிகளில் நிலவி வந்த வெப்பம் தணிந்து பூமி குளிர்ந்துள்ளது. கோடை மழையால் மலைப்பகுதிகளில் பகலிலேயே குளுகுலு சூழல் உருவாகி எதிர்வரும் நாட்களில் வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரூர் அடுத்த பிரசித்தி பெற்ற தீர்த்தமலை தீர்த்தகிரி ஈஸ்வரன் கோவிலில் நடைபெற்ற மகா சிவராத்திரி பூஜையில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையில் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு 8ஆம் ஆண்டு பனிலிங்க வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி பம்பாக்கீரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். மீனவரான இவர் தனது விசைப்படகை துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளார். இந்நிலையில் விசைப்படகில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இவ்விபத்தில் 60 லட்சம் மதிப்பிலான படகு எரிந்து சாம்பலானது. தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களில் கோவிட் தொற்று சற்று அதிகரித்து இருந்தாலும் பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள வேண்டாம் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். திருச்சி குண்டூர் அருகே உள்ள வள்ளாலக்கண்டன் ஐயனார் கோவிலில் குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் கொரோனா தொற்று அதிகரிப்பதைக் கண்டு அச்சம் கொள்ளாமல் பாதுகாப்பு வழிமுறைகளை பொதுமக்கள் பின்பற்றுவது அவசியம் என குறிப்பிட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கீரமங்கலத்தில் 1000 ஆண்டுகள் பழமையான மெய்நின்றநாதர் சிவாலயத்தில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் 1000கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இரவு முழுவதும் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட சிறப்பு பரதநாட்டிய நிகழ்ச்சியும் கண்கவர் வாண வேடிக்கைகளும் நடைபெற்றது காண்பவர்களை கவர்ந்தது. காசியில் வாசி அவிநாசி என்று காசிக்கு நிகராக போற்றப்படும் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இரவு 8 மணி அளவில் சிவன் ராத்திரி முதல் கால பூஜை, இரவு 10:30 மணி அளவில் 2ஆம் கால பூஜை, நள்ளிரவு 1 மணிக்கு 3ஆம் கால பூஜை, அதிகாலை 3:30 மணிக்கு 4ஆம் கால பூஜை என 4 கால பூஜைகள் நடைபெற்றன. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஏகநாயகர் கோவிலில் மகா சிவராத்திரி விழாவில் 1000கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர்.
இரவு 9 மணி முதல் கால சிவராத்திரி சிறப்பு அபிஷேகம், 108 சங்காபிஷேகம், 4 காலமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், 4 காலத்தில் பஞ்சமுக அர்ச்சனை, புஷ்பாஞ்சலி, பஞ்சமுக தீபாராதனை நடந்தது. மாவட்டத்தின் பல பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 8 ஆண்டு நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. உளுந்தூர்பேட்டை கைலாசநாதர் கோவிலில் மகா சிவராத்திரி பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடியில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 67,96,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்தனர். ஓசூரிலிருந்து தனியார் செக்யூரிட்டி நிறுவனத்தின் மூலமாக பிரபல நகை கடைகளுக்கு நகைகளை கொண்டு செல்லும் வாகனத்தை சின்ன கந்தளி பகுதியில் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். அப்போது வாகனத்தில் இருந்த 22 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் அதற்கான ஆவணங்கள் தங்களிடம் உள்ளது என்று ஓட்டுநர் கூறிய போதும் வருமான வரித்துறையினர் ஆய்வு செய்ய வேண்டும் என்று திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் மாசி மக சிவராத்திரி திருவிழாவையொட்டி வெள்ளி தேரோட்டம் நடைபெற்றது. மின் அலங்காரத்துடன் கூடிய வெள்ளி ரதத்தில் அருள்மிகு பர்வதவர்த்தினி அம்பாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஏராளமானோர் கலந்து கொண்டு வெள்ளி ரதத்தை வடம் பிடித்து இழுத்தனர். மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு ஐயாரப்பர் நாட்டியாஞ்சலி அறக்கட்டளை சார்பில் 22 நாட்டியாஞ்சலி விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தஞ்சை நிருத்தியாஞ்சலி நாட்டிய கலாகயம் மாணவிகள், ஸ்ரீ அபிராமி நாட்டியாலயா, ஸ்ரீ கவி நாட்டியாலயா மாணவிகள் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கு பெற்ற நாட்டிய கலைஞர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. முன்னதாக ஐயாரப்பர் மூலவருக்கும் அறம் வளர்த்த நாயகிக்கும் நந்திக்கும் சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றது. திருவாடுதுறை கோமுக்தீஸ்வரர் கோவிலில் சிவராத்திரியை முன்னிட்டு நடைபெற்ற ருத்ர நாட்டியாஞ்சலி விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பரத கலைஞர்கள் கலந்து கொண்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 60 தொகுதிகளில் போட்டியிடும் தங்களுக்கு பொது சின்னம் ஒதுக்க கோரி இந்திய ஜனநாயக கட்சி தொடர்ந்துள்ள வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது. ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் கடந்த 2011 சட்டசபை தேர்தலில் மோதிரம் சின்னம், 2016 தேர்தலில் கத்தரிக்கோல் சின்னம் பொது சின்னமாக ஒதுக்கப்பட்டதால் வாக்காளர்கள் எளிதில் அடையாளம் காண முடிந்ததாக குறிப்பிட்டுள்ளார். 2021 தமிழக சட்டசபை தேர்தலில் 40 தொகுதிகளிலும் புதுச்சேரியில் 20 தொகுதிகளிலும் ஐஜேகே போட்டியிடுவதாக தெரிவித்துள்ள அவர் இந்த தேர்தலிலும் பொது சின்னம் ஒதுக்கும்படி தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார். வேட்புமனு தாக்கல் தொடங்கும் முன் பொது சின்னம் ஒதுக்க உத்தரவிட வேண்டுமென மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளார். மாசி மகா சிவராத்திரியை முன்னிட்டு உசலம்பட்டி பகுதியில் உள்ள பல்வேறு கோவில்களில் விடிய விடிய சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பணியின் போது விபத்தில் உயிரிழந்த நெடுஞ்சாலை ஆணையத்தின் ஒப்பந்த பணியாளர்கள் போதும் பொண்ணு மற்றும் தங்கமணி ஆகியோரின் குடும்பத்துக்கு நிவாரணம் கேட்டு 2வது நாளாக சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. உரிய நிவாரணம் பெற்றுத் தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் மறியலை கைவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு காரைக்காலில் தர்ம ரக்ஷண சமிதி சார்பில் 8 ஆண்டாக 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற சிவ நாம அர்ச்சனை நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வம்
இவருக்கும் அன்பு செல்வி என்பவருக்கும் கடந்த 2013 திருமணம் நடந்த நிலையில் அன்பு செல்வி திருநங்கை என்பது செல்வத்திற்கு தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து செல்வம் அன்பு செல்வியின் பெற்றோரிடம் கேட்டபோது அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதுகுறித்து வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் அன்பு செல்வி, அசோகன், செல்லம்மாள் ஆகிய மூவருக்கும் 3 சிறை தண்டனை மற்றும் 1,500 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் சிவராத்திரி விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சிவபெருமானை வழிபட்டனர். சிவராத்திரி விழாவின் ஒரு பகுதியாக பரதநாட்டிய விழாவும் சிறப்பாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி அருகே கோபாலபுரத்தில் தூய தமிழ் பெயர்கள் உள்ள கல்வெட்டுடன் கூடிய 400 பழமையான கோவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலையொட்டி வந்தவாசி தொகுதிகள் 330 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து 396 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் தேர்தல் நடத்தும் அலுவலர் சீதாலட்சுமி தலைமையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஓர் அறையில் வைத்து சீல் வைக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தனி தொகுதியில் உள்ள 305 வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் இயந்திரங்கள் விருதாச்சலத்திலிருந்து பலத்த பாதுகாப்புடன் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு எடுத்து வரப்பட்டு தனி அறையில் வைத்து பூட்டி சீல் வைக்கப்பட்டது. தென்காசியில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையினால் குற்றாலம் மெயின் அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் முறுக்கு விற்பனையோடு கஞ்சா விற்பனை செய்த தந்தை, மகன் மற்றும் கஞ்சா சப்ளையர் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 21 கிலோ கஞ்சா மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள வல்லத்திரா கோட்டையில் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக சென்ற காரை சோதனை செய்த போது அதில் உரிய ஆவணங்கள் இன்றி 150,000 ரூபாய் ரொக்கம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கண்காணிப்பு குழுவினர் அந்த பணத்தை பறிமுதல் செய்து ஆலங்குடி தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் அக்பர் அலியிடம் ஒப்படைத்தனர். ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் தொடங்கும் நிலையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் ராமன் முன்னேற்பாட்டு பணிகளை ஆய்வு செய்தார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான 783 வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேவையான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் செய்யாறு ஆர்டிஓ அலுவலகத்தில் 371 வாக்குச்சாவடிகளுக்கு 446 வாக்குப்பதிவு இயந்திரங்கள், ஒப்புகை ரசீது இயந்திரங்கள் தேர்தல் அலுவலர் விஜயராஜ் மேற்பார்வையில் அரசியல் கட்சியினருக்கு காண்பித்து பாதுகாப்பு அறையில் வைத்து சீல் வைக்கப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் புதிதாக சேர்க்கப்பட்ட 44,702 வாக்காளர்களுக்கு வண்ண அடையாள அட்டைகள் அச்சிடப்பட்டு வரப்பட்டுள்ளது. மேற்படி புதிய வாக்காளர் அடையாள அட்டைகள் சம்பந்தப்பட்ட வாக்காளர் பதிவு அலுவலர்கள் மூலம் வாக்காளர்கள் முகவரிக்கு விரைவு அஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தென்காசி கோட்டத்திற்கு புதிய வாக்காளர் அடையாள அட்டைகளை மாவட்ட தேர்தல் அலுவலர் சமீரன் வெளியிட வாக்காளர் பதிவு அலுவலர் மற்றும் தென்காசி வருவாய் கோட்டாட்சி தலைவர் பெற்றுக்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் தமிழக ஆந்திர எல்லையான மாதகடப்பா பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட பறக்கும் படை அதிகாரிகள் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் சென்று 60,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டை தொகுதி அதிமுக வேட்பாளரான சுகுமாரை மாற்றக்கோரி அக்கட்சி தொண்டர்கள் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது.
மகா சிவராத்திரியொட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் அருள்மிகு நடராஜர் கேடயத்தில் புறப்பாடாகி நான்கு ரத வீதிகளில் உள்ளா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது வழிநடுகிலும் உள்ளூர் மற்றும் வெளி மாநில பக்தர்கள் ஏராளமானோர் கூடி சுவாமி தரிசனம் செய்தனர். மணப்பாறை சட்டமன்ற தொகுதியினை திமுக தலைமை கூட்டணி கட்சியான மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கியுள்ளது. இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக தொண்டர்கள் மணப்பாறை பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக கனமழை பெய்தது. மழையின் காரணமாக அங்கு குளிர்ச்சியான வானிலை நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தென்காசியில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையினால் குற்றாலம் மீன் அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கரூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மண்மங்கலம், வெண்ணமலை, வெங்கமேடு, கரூர் நகரம், தாந்தோன்றி மலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக அவர் லைட் ஹவுஸ் பகுதியில் உள்ள அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.